ஷேர் பண்ண உங்களுக்கு வாழ்க மட்டும் அனுப்பி கொடுக்குறேன். Welcome to the world of RCM business. Yes sir. RCM பண்ண RCMல நம்ம பொதுவா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு நமக்கு என்ன வேணும், அந்த ஒரு கம்பெனில ஜாயின் பண்றோம் அப்படினா நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கற பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பாத்தீங்கன்னா முதல்ல 3 P of RCM நமக்கு எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் முதல்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா மூணு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியோட ப்ரொஃபைல், அதான் ஒரு பிங்க அது கம்பெனியோட ப்ரொஃபைல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பி, மூணாவது பாத்தீங்கன்னா கம்பெனியோட பிளான், நமக்கு என்னோட இன்கம் பிளான். அந்த மூணு விஷயம் வந்து நம்ம எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அதுல முக்கியமா அந்த மூணு விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்து அதுல வெற்றிகரமா ஜெயிக்க முடியும், அதிகம் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த பாத்தீங்கன்னா மார்சியமோட மூணு விஷயம் மூணு பேர் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இப்ப நம்ம இதுல நம்ம கத்துக்கிட வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம உள்ள போனா நம்ம என்னெல்லாம் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் ஆர்சியம், ஆர்சியம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹூ இஸ் ப்ரொமோட்டிங், இதை யார் நமக்கு ப்ரொமோட் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒய் டூ வி நீடு, இதை நமக்கு எந்த வகையில் நம்ம தேவை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். ஹவு டு கேன் டூ பி டன், அப்போ இதை நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட் வில் யூ கெட், இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதில் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆர்சிஎம், ஆர்சிஎம் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் இஸ் ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங், சரியான முறையில் சில்லறை வர்த்தகம், நேரடி வர்த்தகம் பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறாங்க, இட் இஸ் ஏ டைரக்ட் மார்க்கெட்டிங், இது ஒரு நேரடி வர்த்தக முறை. இது எந்த முறையில் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மூலமா நமக்கு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கம்பாரிசன், இப்போ நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் மார்க்கெட்டிங் சொல்லிட்டோம். இப்போ டைரக்ட் மார்க்கெட்டிங் என்ன, அப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வெர்சஸ் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் தான், இந்த ரெண்டுக்குள்ள கம்பாரிசன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி எல்லாருமே மீட்டிங்ல பேசியிருப்போம். பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு பொருள் கம்பெனியில 10 ரூபாய் தயார் பண்ணக்கூடிய பொருள் கஸ்டமர் கைக்கு வரும்போது 40 ரூபாய்க்கு நம்ம கிடைக்குது. உடலை பாத்தீங்கன்னா சிஎன்எஃப், டிஸ்ட்ரிபியூட்டர், அட்வர்டைஸ்மெண்ட் பிளஸ் அவுட்லெட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போய் கஸ்டமருக்கு வரும்போது 40 ரூபாய் கிடைக்குது. அப்போ இதுல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அதிகபட்சமா செலவாகுது, அதனால அதிகமான எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இதனால பாத்தீங்க அப்படின்னா அதுல மார்க்கெட் என்ன கிடைக்கும் அப்படின்னா விலை அதிகமா இருக்கு, ஹை காஸ்ட், விலை வந்து அதிகமா இருக்கு. ஃப்ரீக்வன்ட் பிரைஸ் ஹைக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி விலையாற்றம், நினைச்ச விலையாத்துவாங்க, அப்பப்போ ஆஃபர் போட்டு விலையாத்துவாங்க, திடீர்னு ஒரு ஃப்ரீ பிரைஸ் போட்டு ஆஃபர் ஏற்றுவாங்க, இந்த மாதிரி அடிக்கடி விலை ஏறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட 52% டூப்ளிகேட் ப்ராடக்ட் வருது அப்படின்னு ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு டூப்ளிகேட் அதிகமா வருது, கஸ்டமருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இந்த மார்க்கெட்ல பொருள் வாங்குறதுனால கஸ்டமருக்கு ஒரு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அது போக பாத்தீங்கன்னா 99% எம்என்சி கம்பெனி, எல்லாமே வெளிநாட்டு கம்பெனிகள் தான் இதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால இந்தியாவுக்கு எந்த ஒரு வருமானம் கிடையாது, இந்த வளர்ச்சிக்கு எந்த ஒரு பாதிப்பு லாபமும் இருக்காது. இதே நம்ம டைரக்ட் செல்லிங் மெத்தட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பொருள் கம்பெனில 10 ரூபாய்க்கு தயாராகி கஸ்டமருக்கு டைரக்டா 20 ரூபாய் கிடைக்குது. ஊடால பாத்தீங்கன்னா ஒரு பிக்கப் சென்டர் அப்படி ஒன்று மட்டும் தான் இருக்கு, டைரக்டா கஸ்டமர் டு கஸ்டமர், கம்பெனி டு கஸ்டமர் வரதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரூபாய் மிச்சமாகுது. இது நமக்கு வேற என்ன பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா ரீசனபிள் காஸ்ட், அதாவது மதிக்கக்கூடிய அளவுக்கு பொருள் விலையை வந்து ரீசனபிளான விலையில கிடைக்கும். கண்ட்ரோல் பிரைஸ் கைக்கு, அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட விலையேற்றம், நமக்கு எப்போ அடிக்கடி நம்ம ஆர்சிமில் இருக்க எல்லா மெம்பருக்குமே தெரியும் எப்பவுமே விலை கூடுது அப்படிங்கிற விஷயம். எல்லா சில பொருட்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் விலை கூடவே இல்லை, அப்படியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட விலை பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பெனிஃபிட்ஸ் நம்ம இதில் வந்து ஒரு எந்த கஸ்டமர் கிடையாது, நம்ம பொருள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பெனிஃபிட் நமக்கு இதில் இருக்கு. இதுவாக பார்த்தீங்கன்னா 100% இந்தியன் கம்பெனி, பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரம் பெருசாகக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கம்பெனி இப்போ 20 வருஷமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 100% இந்தியா பொருள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்து இந்த மெத்தட் நமக்கு கிடைக்குது. ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆர்சிஎம், ஆர்சிஎமோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த், ஆரோக்கியத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல கம்பெனி ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியனில் இருக்கும், ப்ளஸ் எல்லாமே ஒரிஜினலாக கிடைக்கிறதுனால ஹெல்த்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும், அதை ஆரோக்கியத்தை முதல் கண்டு கொண்டாங்க. செல்ஃப் டிஃபரன்ஸு, அப்போ சுய பாதுகாப்பு, நம்ம இதன் மூலம் பொருளாதாரம் அதிகமாகி நம்ம அத்தனை வரும் ஒரு சுய பாதுகாப்பு வரணும் அப்படிங்கிறதுக்கு இதோட நோக்கமாக இருக்கு. பில்டிங் ஏ நியூ இந்தியா, புதிய ஒரு இந்தியாவை வலிமையான ஒரு பொருளாதாரமுள்ள ஒரு இந்தியா உருவாக்குறதுக்கு நம்ம கம்பெனி வந்து நோக்கமோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஹூ இஸ் ப்ரொமோட்டிங், இதை யார் ப்ரொமோட் பண்ணுறா அப்படிங்க நமக்கு தெரியும் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஃபேஷன் ஷூட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்குது நம்ம கம்பெனியோட இதுதான் நேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி, பேசிக்காக வந்து துணி கம்பெனி. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1977 பில்வாரா ராஜஸ்தான் இதில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம கம்பெனி ஸ்டார்ட் ஆகி மோர் தென் 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு இயர்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 டெக்ஸஸ் கம்பெனியில் நம்ம கம்பெனி ஒரு கம்பெனி. நம்ம கம்பெனியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி சி சோப்ரா. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில் எல்லாம் மற்ற அதில் கம்பெனி நம்ம செகண்ட் காந்தி அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் நம்ம எம்டி இருக்கிறாரு. இவர் தான் நம்ம கம்பெனி ப்ரொமோட் பண்ணுறது. அப்போ நம்ம கம்பெனி 2000 ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரே ஒரு ப்ராடக்ட் ஃபேண்ட் பிட்டு மட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரே ஒரு ஃபேக்ட்ரி ராஜஸ்தான் பில்வாராவில், ஒரே ஒரு டிப்போ ராஜஸ்தான் பில்வாராவில்,
ஒரே ஸ்டேட் ராஜஸ்தான்ல ஒரே பியூசி பில்வாரால மட்டும் ஒரே ஒரு டைரக்ட் செல்லர் ராஜஸ்தான் பில்வாரால உள்ளால் மட்டும் அப்போ ஒரே ஒரு மட்டும்தான் ஆல் அட் பில்வாரால மட்டும் தான் 2000ல முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ கரண்டா 2020ல சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 ஏக்கர்ல 17 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல ஆபீஸ் மட்டும் நமக்காங்க கிட்டத்தட்ட 600க்கு அதிகமான ப்ராடக்ட்ஸ் இப்ப ரீசனபிள் நமக்கு கீசோல் நிறைய வந்ததுனால 600க்கு அதிகமான ப்ராடக்ட்ஸ் ஃபேக்டரி ஒவ்வொரு அன்னைக்கு ஒரு ஃபேக்டரி அதாவது இன்னைக்கு 100க்கு அதிகமான ஃபேக்டரிஸ் வந்துருச்சு டிப்போஸ் ஒரு டிப்போ இருந்தது 130க்கு மேல டிப்போஸ் தமிழ்நாட்டிலே பாத்தீங்க அப்படின்னா 4 டிப்போஸ் இருக்கு ஈரோடெல்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனி ஓனா இடம் 2 ஏக்கர் வாங்கி பில்டிங் கட்டி டிப்போ இருக்காது சென்னை பாத்தீங்கன்னா அதே மாதிரி கம்பெனியோட ஓன் டிப்போ பாக்கெல்லாம் பிரைவேட் டிப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் 4 டிப்போ இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டும் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜா கம்பெனிக்கு 130க்கு அதிகமான டிப்போர்ட்ஸ் இருக்கு இப்ப கூட நமக்கு இந்த கொரோனா டயத்துல கூட நமக்கு தூத்துக்குடியில ஒரு டிப்போ அனௌன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ரீசனபிள் வாட்ஸ்அப்ல சார் காமராஜ் சார் கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அப்ப நம்ம தமிழ்நாட்டுல இது போக தமிழ்நாட்டுல மட்டுமே 30 டிப்போ வரதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வேக்கன் இருக்கு இது போக பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்சியம் பாத்தீங்கன்னா அனைத்து ஸ்டேட்லயும் அனைத்து மாநிலத்திலயும் ஆர்சியம் நல்லா ரம்ல ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான ஆக்டிவ் பியூசிஸ் ஆக்டிவ் பியூசி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு அதிகமாக சேல்ஸ் பண்ணக்கூடிய பியூசி எல்லாமே ஆக்டிவ் பியூசிஸ் அப்போ 20,000க்கும் அதிகமான பியூசிஸ் கிட்டத்தட்ட 2000ல ஒரு பியூசா இருந்தது நீங்க 20,000க்கு மேல தாண்டி இருக்கு எத்தனை பர்சன்ட் க்ரோத்னு பாருங்க அதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா எபவ் 2 crore டிஎஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 கோடிக்கு மேல ஆக்டிவ் டைரக்ட் செல்லர் பாரமா ஜாயின் பண்ணி இப்போ ஆக்டிவா பிசினஸ் க்ரோத் பண்ணிக்கிட்டு இருக்க கஸ்டமர் 2 கோடிக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரே நெட்ஒர்க் கம்பெனி நம்ம கம்பெனி மட்டும்தான் கிட்டத்தட்ட ஓவர 15,000 கோடி அசட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒவ்வொரு ஃபேக்டரிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கு எல்லா ஒரு சொத்துமே 15,000 கோடிக்கு அதிகமாக வந்து நம்ம கம்பெனிக்கு அசட் இருக்கு கம்ப்ளீட்டாக இது பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கேட்டகரி நம்ம இதில் என்னென்ன ரேஞ்சில் ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிசி ஃபாஸ்ட் மூவிங் கஸ்டமர் குட்ஸ் கேட்டகரி ஃபுல்லாக இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் துணி லேடிஸ் ஜென்ஸ் குழந்தைகள் எல்லாருக்குமே டென்ஸு வெல்னஸ் அண்ட் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரிசர்ஸ் அப்படின்னு ஃபுட் சப்ளிமெண்ட் கிட்டத்தட்ட இன்னைக்கு அமெரிக்காவுக்கே நமக்கு ஒரு மெடிசன் ஹைட்ரோக்ளோரின் சொல்லி இப்போ இந்த கொரோனாக்காண்டி ஒரு மருந்து கொடுத்த அந்த ஒரு நிறுவனம் வந்து நம்ம கண்ட்ரோல ஃபுட் சப்ளிமெண்ட் அதுவும் நம்ம ஆர்சியம் மூலியமா கொடுக்கக்கூடிய ஒரு வெல்னஸ் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கேட்டகரியில் இருக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்சியம் ஹரித ஸ்டேஜின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயத்தை மண் வளத்தை பாதுகாக்கக்கூடிய விவசாயிகளோட வாழ்வாரத்தை கூட்டக்கூடிய ஒரு முக்கியமான செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அது நம்ம செக்ஷன்ல இருக்கு இதுவாக பார்த்தீங்கன்னா குட் ஆர்ட் வீகன் வெஜன் ப்ராடக்ட்ஸ் வேர்ல்டுலேயே கிட்டத்தட்ட நம்ம குட் ஆர்ட் வெஜிடேரியன் கறி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம கம்பெனி மட்டும்தான் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹை குவாலிட்டி வெஜிடேரியன் ஃபுட்ஸ் நம்மகிட்ட இருக்கு இதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு லேடிஸ் சம்மந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி உள்ள கீசோல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்னர்வேர்லேருந்து நகப்பாலிசிலேருந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அது ஒரு கேட்டகரி தனியாக இருக்கு இப்போ பிளாஸ்டிக் ஐட்டங்கள் பேக்ஸு செப்பல்ஸ் கிச்சன் யூனிவர்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் தனியாக இருக்கு லீடிங் கம்பெனிஸ் டையப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குக்கர் டையப் பண்ணியிருக்கிறாங்க அப்போ டிவிஎஸ் பைக்கு நம்ம கம்பெனியில் டையப் இருக்குது இது மாதிரி லீடிங் பெரிய பெரிய இந்தியன் கம்பெனிஸை நம்ம இதில் டையப் பண்ணி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட வந்துகிட்டு இருக்கு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்சியம் கம்பேர்ட் டு அதர் டைரக்ட் செல்லர் கம்பெனி இப்போ நம்மள மாதிரி நிறைய கம்பெனி வெளியே இருக்குது அதுக்கு எதுக்கு நம்ம வித்தியாசமாக அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கார்டு ஆயில் காமா ஒரேசனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமா ஒரேசனால் இந்தியாவில் முதல் முதல்ல காமா ஒரேசனால் லான்ச் பண்ணியிருக்கிறது நம்ம கம்பெனி தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ ஹெல்த் கார்டாயெல்லாம் நம்ம ஈக்குவலுக்கு அந்த ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கூட வெறுந்ததுலேயும் கிடையாது அது மாதிரி குட் ஆர்ட் இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டு கிடைக்கக்கூடியதில் வேல்டிலே கிடையாது ஆனால் இந்தியாவில் அதுவும் நம்ம ஆர்சியம் மூலியமாக மட்டும்தான் நம்ம கிடைக்கும் அந்த அளவுக்கு டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் ஒரு நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிளினிக்கலி ப்ரூவன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனி நம்ம கம்பெனி தான் மற்ற எந்த கம்பெனியும் நீங்கள் பார்க்கவே முடியாது நம்ம கம்பெனியில் இருக்கும்போது கிளினிக்கலி ப்ரூவனோட ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுக்குறோம் இது போக பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு எல்லாரும் தெரியும் யூஇஎஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இது அந்த 6 basics 8 core steps 7 cardinal ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன்ஸ்லாம் வருது இந்த எஜுகேஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து மற்ற எந்த கம்பெனியில் இல்லாத உடனே நமக்கு அட்வான்டேஜாக நம்ம இதில் இருக்குது பார்த்தீங்க இது போக நம்ம இதில் இது பிளான் இப்போ நம்ம பார்த்தோம் ஆரம்பத்தில் கம்பெனி ப்ரொஃபைலு ப்ளஸ் ப்ராடக்ட் பார்த்தோம் இப்போ நமக்கு பிளான் நமக்கு வருமானம் இருக்கணும் இல்லை எப்படி என்ன இன்கம் இருக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 types இன்கம் நமக்கு கிடைக்குது இது எப்படிலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் யூஸ் ஒரு கஸ்டமர் நார்மலாக வந்து அவர் வீட்டுக்கு மட்டும் பொருள் வாங்கினாலே அவருக்கு ஒரு வருமானம் ப்ளஸ் அதை அவர் சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு தனி வருமானம் சேல்ஸ் பண்ணி திருப்பி நல்லா டெவலப் பண்ணும்போது ஒரு பியூசி ஓப்பனிங் ஒரு ஸ்டாக் பாயிண்ட் எடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வருமானம் இது போக பார்த்தீங்கன்னா டீம் பில்ட் பண்ணால் அதில் உள்ள வருமானம் எப்படிங்கிற பற்றி 4 செக்ஷன் இருக்குது ஏன்னா ஒன்றா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் யூஸ் பண்ணால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மோர் தன் ஒரு 10 products அதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் முதல் காலம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே நார்மலாக வெளியே உள்ளது ரெண்டாவது காலம் பார்த்தீங்கன்னா ஆர்சியம் எம்ஆர்பி ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அடுத்து 3rd page பார்த்தீங்கன்னா அதோட டிபி ப்ரைஸ் அதாவது மெம்பர் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அதுக்கடுத்தோடனே பிவி இது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவன் 1,220 ரூபாய்க்கு வாங்குற பொருள் நம்மகிட்ட மெம்பர் ஆகாமல் ஒரு நார்மலாக கஸ்டமரை வாங்கினா கூட 864 ரூபா
அதே நம்ம மெம்பர் ஆனாங்க அப்படின்னா 720 பிளஸ் பிவி கமிஷன் ஆவரேஜ் 35 ரூபா, கிட்டத்தட்ட 755 ரூபா அவங்களுக்கு ஒரு சேவ். அப்ப நம்ம ஆர்சிஎம்ல ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா செல்ஃப் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி செல்ஃப் யூஸ் பண்ணி பண்ணா கூட வெளியே வாங்கக்கூடிய பொருளுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 465 ரூபா. இதை நான் ஒரு 10% மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கே உள்ள நமக்கு சேவிங்ஸ் இருக்கு அப்படின்னா மற்ற ப்ராடக்ட்ல வாங்கினாங்க அப்படின்னா அதிகபட்சமா அவங்க வாழ்நாள் முழுவதும் சேவிங்ஸ் அதிகமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண நமக்கு இன்கம் என்ன இருக்கும், இப்போ ஆவரேஜாக இந்த பொருள் வாங்கி நல்லா இருக்கு அப்படின்னு யூஸ் பண்ணி அப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மாதத்தில் 30 நாள் ஆவரேஜா, அப்போ 30 நாள் சேல்ஸ் பண்ணும்போது 60000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண முடியும் ஒரு ஆள். அப்போ அதோட பிஸ்னஸ் வேல்யூ பிபி வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா 40000 ரூபாயும் நம்ம கிடைக்கும். அப்போ சேல்ஸ் கமிஷன் 20% நமக்கு, அப்போ ஆவரேஜ் 60000 × 2% 12000 நமக்கு செல்ஃபாக கிடைக்கும். பிவி கமிஷன் பார்த்தீங்கன்னா 7200 ரூபா, அப்போ டோட்டல் நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா 19200 ரூபா நமக்கு ஒரு மாதத்துக்கு நமக்கு சேல்ஸ் பண்ணுறது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். இது போக பார்த்தீங்கன்னா பியூசி ஓப்பன் எப்படி, இப்போ பியூசி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சேல்ஸ் அதிகமாக பண்ணுறோம் ஒரு பியூசி எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அப்போ செல்ஃபை நம்மளால 2 லட்சம் 3 லட்சம் சேல்ஸ் பண்ண முடியும் நம்ம டீமால் அப்படிங்கும்போது நம்ம சொந்தமாக பியூசி எடுக்கலாம். ஒரு பியூசி எடுத்தால் 3 கிலோமீட்டர் ஒரு பியூசி நம்ம லாக் பண்ண முடியும். அந்த பியூசி பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 10000 ரூபா ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் அந்த இடத்துக்கு லாக் பண்ணுறதுக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 லட்சம் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் முதல் பர்ச்சேஸ் வந்து 5 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணியாகணும் கண்டிப்பாக. இது கம்மியான கமிஷன் பார்த்தீங்கன்னா 8 to 9% சேல்ஸ் கமிஷனாக கொடுக்குறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸை பொறுத்து 6 மாதத்துக்கு ஒருக்கா சேல்ஸை பொறுத்து நமக்கு 8% இருக்கும், அது போய் எக்ஸ்ட்ரா 9 + 9 ரூபா இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ள 12 லட்சம் பண்ண அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1% 9% இருக்கும். அதே நம்ம 24 லட்சத்துக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா 9% நம்ம கமிஷன் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பிஇசிக்கு செக்டர்ல தனி கமிஷன் நமக்கு இருக்கு. இது வந்து டீம் பில்டிங், இது 4வது இன்கம் பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங் பெனிஃபிட். டீம் பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே மைக்கேல் சார் அப்படி சொன்னாங்க ஸ்லாப் வைஸ் நமக்கு என்னென்ன கமிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பார்த்தோம்னா 100 ரூபாயிலிருந்து நமக்கு 3.5 லட்சம் வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 32% நம்ம இந்த சார்ட் கொடுத்துருக்கோம். பேசிக்காக ஒரு ஆள் கிட்டத்தட்ட 1,10,000 பிவி ஒரு சைடும் 100 ரூபாய்க்கு 60000 பிவி செல்ஃப் 2000 பிசிபி பண்ணாங்கன்னா ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். டோட்டல் பார்த்தீங்கன்னா 45,590 ரூபா. இதில் நம்ம ஏடிஎம்க்கு பிரித்து பிடிஎம்க்கு பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் நமக்கு 10 ரூபாய்க்கு நெருக்கி நமக்கு இதில் இன்கம் இருக்கும். டீம் பில்ட் பண்ணும்போது இது ஒரு சிம்பிளான கால்குலேஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த டீம் பில்டிங் மூலியம் போகும்போது நமக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் விட்டல் லெவல்னு சொல்லுவாங்க, விட்டல் பென் லெவல்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது, ஓப்பனர் ஈகிள் ரன்னர் வின்னர் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஈகிள் பார்த்தீங்கன்னா இந்த ஈதுக்கு என்ன பண்ணணும், 70000 பிவினா பிசெட் 20000 பிவி பண்ணியிருந்தோம்னா ஓப்பனர் அப்படிங்கிற பின் எலிஜிபிள் ஆகும். இதே ஈகிள் அப்படின்னா 1,15,000 பிவி டோட்டல் பிவி, அதுக்கு பிசெட் மினிமம் 30000 பண்ணியிருந்தா தான் ஈகிள் நமக்கு எலிஜிபிள் ஆகும். அது மாதிரி ரன்னர் அப்படின்னா 170000, அதுக்கு நம்ம பிசைடு 40000 கொண்டு வந்தோம்னா ரன்னர் எலிஜிபிள் ஆகும். அதே மாதிரி 260000 பண்ணால் வின்னர், வின்னர் பார்த்தீங்கன்னா நம்ம பிசைடு 50000 பிவி மஸ்ட் பண்ணியிருக்கணும், பண்ணியிருந்தோம்னா நமக்கு வின்னர் அப்படிங்கிறது எலிஜிபிள் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் பிவி, இது லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க, ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பின் எலிஜிபிள் ஆகும். கிட்டத்தட்ட அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லட்சம் பிவி, அதுக்கு பிசைடு வந்து 70000 பிவி நமக்கு இருக்கணும், இருந்தால் நம்ம ஸ்டார் அப்படிங்க பொசிஷனில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டின்னு சொல்லுவோம், ராயல்ட்டி போக பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் நமக்கு ராயல்ட்டி கொடுக்குறாங்க. ராயல்ட்டி அப்படிங்கிற இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட்டுக்கோ ஒரு விஞ்ஞானிக்கோ ஒரு கண்டுபிடிப்பாளருக்கோ இல்லை ஒரு பாட்டு எழுதவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் ஆர்சியம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆர்சியம் கரெக்டாக பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த ராயல்ட்டி இன்கம் வாங்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு பக்கம் ஒரு 3 லட்சம் பிவி ஒரு ஏ குரூப்பு பி குரூப்பு 1-15 பண்ணாங்க அப்படின்னா 3% நமக்கு இருக்கும். அவங்களுக்கு கோல்டு அப்படிங்கிற ஒரு பின் கம்பெனியில் கொடுப்பாங்க. இதே மாதிரி 3 லட்சம் பிவி ஒன் சைடு, ஆப்போசிட் 1,70,000 பிவி பண்ணால் 4.5% அவங்களுக்கு ஸ்டார் கோல்டு அப்படின்னு பேர். அதே மாதிரி ஒரு பக்கம் 3,05,000 பிவி இன்னொரு பக்கம் 2,60,000 பிவி பண்ணோம் அப்படின்னா 6% நமக்கு லீடர்ஷிப் போனஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் அப்படிங்கிற ஒரு பின் லெவல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் சேம் 3 லட்சம் பிவி 3 லட்சம் பண்ணியாச்சு அப்படின்னா 8% ராயல்ட்டி, அதுக்கு வந்து ஸ்டார் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ரீசன் செல்வராசர் கூட பேசுறாங்க, அவங்கள ஸ்டார் பண்ண பின்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அனுபவங்கள் அதிகமாக இருக்கும் இந்த லெவல் போகும்போது. கமிஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30 ரூபாய் 35 ரூபாய்க்கு மேலே அதிகமான இன்கம் ஒரு ரெகுலராக வாங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போனஸ் இருக்குது. டெக்னிக்கல் போனஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லாப் நமக்கு கொடுத்துருக்கோம். 5 லட்சம் 5 லட்சம் பிவி பண்ணால் பெருல் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மாரிப்பன் சார் இருக்காங்க, இதில் பெருல் சார் இருக்காங்க, நாசர் சார் இருக்காங்க, ராமசாமி சார் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருல் அப்படிங்கிற ஒரு பின் அச்சீவ்மெண்ட்ல இருக்காங்க. சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60000 - 70000 மேலே செல்ஃப் இன்கம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த லெவலில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மினிமம் டைமண்ட் கிளப்போ இல்லை ஸ்டார் டைமண்ட் கிளப்போ இல்லை கிரவுண்ட் கிளப்போ ஏதோ ஒன்று ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஆரம்பத்தில் வந்த நாளையிலேருந்து அதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இப்போ அந்த ஒரு பொசிஷன் ஈஸியாக அடைய முடிஞ்சிருக்கு அவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த 10 லட்சம் பிவி 10 லட்சம் பண்ணிங்கன்னா ஸ்டார் பெருல் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4-5 பேர் லீடர்ஸ் இருக்கும். அதில் முருகன் சார் இருக்காங்க, செந்தில் சார் இருக்காங்க, அஸ்கர் சார் இருக்காங்க, இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பெருல் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்காங்க நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா எமரால்டு, தமிழ்நாட்டோட ஒன் அண்ட் ஒன்லி எமரால்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அமராஜ் சார், 21 லட்சம் 21 லட்சம் பிசினஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எமரால்டு அப்படின்னு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் எமரால்டு,
நம்ம தமிழ்நாட்டுக்கு சொத்தானு பாத்தீங்கன்னா சாரமலோட ஒரே ஒரு சார் ரஞ்சித் சார் தான், கிட்டத்தட்ட 40-50 லட்சம் பிவி, கிட்டத்தட்ட சார்லாம் ஒரு கோடி நெருங்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ சாரமலங்கிறது நம்ம ரஞ்சித் சார் இருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 crore 1 crore ரூபி நம்ம டீமோட ஹெட் பாத்தீங்கன்னா சுஜித் சார் உள்ள இருக்காங்க. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2 crore 2 crore சவுத் இந்தியாவில் ஒன்னு ஸ்டார் ரூபி அப்படின்னா நம்ம மூர்த்தி சார் இருக்காங்க. நம்ம டீமுக்கு உயிர் பாத்தீங்கன்னா மூர்த்தி சார் இருக்காங்க ஸ்டார் ரூபி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 crore 5 crore சஃபயர், 10 crore பாத்தீங்கன்னா ஸ்டார் சவேர். ஸ்டார் சவேர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முகேஷ் கோட்டை நம்ம பார்த்து கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பாத்திருப்பீங்க. கேரளாக்கெல்லாம் வந்துருந்தாங்க கூட, சொந்தமா ஒரு நெட்ஒர்க்ல ஃபிளைட் வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரே ஆள் நம்ம முகேஷ் கோட்டை வாங்கியிருக்காரு. அப்போ ஆர்சிஎம் நம்மளாம் வரும் ஃபிளைட் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது நம்பிக்கையில இருக்கு. எடுத்து பாத்தீங்கன்னா 25 crore 25 crore பண்ணோம்னா டைமண்ட் கிட்டத்தட்ட 3 months நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வக்தி. இப்போ கொரோனாவால் நம்ம ஏப்ரல் கண் பார்க்க முடியல, நம்ம லைவா பார்க்க முடியாட்டாலும் ஜூம்ல நம்ம பார்த்தோம், சாரை பார்த்து மீட்டிங் அட்டன் பண்ண நிறைய விஷயங்கள் காட்டும். கிட்டத்தட்ட டைமண்ட்ங்கிற பொசிஷன்லாம் வந்தாச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 25 lakh மேல மாசம் மாசம் கமிஷன் ரெகுலரா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதெல்லாம் 40 lakh மேல இன்கம் வரும். இந்த மாதிரி இருக்கு. அப்போ நம்ம நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது டு சேஞ்ச் எவ்ரி இந்தியன்ஸ் லைஃப் ஃபார் பெட்டர்மெண்ட், ஒவ்வொரு இந்தியனோட வாழ்வாரத்தையும் வந்து பெட்டரா மாத்தணும், அது நல்ல விஷயம் மாத்தணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கமா இருக்கு. கிரியேட்டிவ் ஹெல்த் ரெவல்யூஷன், ஒரு ஆரோக்கியமான புரட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கறத தெளிவா இருக்கு, கம்மி போய்கிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா டு ஃபுல்ஃபில் த ட்ரீம்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி மனிதனோட கனவுகளை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம இருக்கு கண்டிப்பா. டு டெவலப் இந்தியன் எக்கனாமி, இந்தியாவோட பொருளாதாரத்தை டெவலப் பண்ணதுக்கு நம்மளை விட்டு வர ஆளே கிடையாது. நெட்ஒர்க் மார்க்கெட் சரி எதா இருந்தாலும் சரி, இப்போ கொரோனாக்கு அப்புறம் நம்ம மட்டும் தான் அதை பண்ண முடியும். என்கேன்ஸ் குவாலிட்டி லெவல் எஜுகேஷன், சமநிலை கல்வியை கொண்டு வரதுல வந்து நம்மளோட நோக்கம் வந்து முக்கிய பங்கு வகிக்கும். ஓகே சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசினஸ் பிளான் சொல்லிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட டோட்டலாக தமிழ்நாட்டில் எல்லாரும் முன்னாலையும் ஒரு பேசக்கூடிய ஆப்ஷன் எனக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னால் நார்மலாக பேசுனா கூட கொஞ்சம் கூச்சங்கள் இருக்கும், ஆனால் இன்னைக்கு நேரம் மீட்டிங் மேடையில் இல்லாட்டா கூட ஒரு ஜூம்ல ஒரு 100